கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பார்கள். அதே போன்றே நிலம், நீர், காற்று என எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒன்று மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இது ஒன்றும் விசித்திரமான பொருள் அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மில் ஒரு அங்கமாக நிறைந்துவிட்ட பிளாஸ்டிக்கின் ஒரு பரிமாணம் தான் இது. இந்த பிளாஸ்டிக்கின் அளவு 5 மில்லிமீட்டருக்கும் குறைவானது. அளவில் சிறியது என்றாலும் இயற்கைக்கும் அறிவியல் சமுதாயத்திற்கும் பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் இவைகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் வேதனையான விஷயம். நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் குடிநீர், அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் என எல்லாவற்றிலும் உட்புகுந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இணை பற்றிய 6 திடுக்கிடும் உண்மைகளைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் இன்சைட் த சால்ட் ஷேக்கர்ஸ். நாம் உண்ணும் உணவில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? பறந்து விரிந்த கடலினையே மாசுபடுத்தும் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கடலில் இருந்து பெறப்படும் உப்பின் மூலம் மிக எளிதாக நம் சமையலறையை வந்தடைகின்றன. சால்ட் ஷேக்கர்ஸ் எனப்படும் உப்பை அடைத்து வைக்க பயன்படும் பாக்ஸில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் தஞ்சமடைகின்றன. இந்த சால்ட் ஷேக்கர்ஸை உபயோகிக்கும் ஒவ்வொரு முறையும் பாலிப்ரோபைலின் மற்றும் பாலிஎத்திலின் போன்ற வேதிப்பொருட்கள் உணவின் மூலம் நம் உடலில் கலந்து விடுகின்றன. இந்த வேதிப்பொருட்கள் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களால் குரோசரி பேக்ஸ், பாட்டில்ஸ், மூடிகள் மற்றும் பிற பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவடைவதால் வெளிவருகின்றன என்பதுதான் பேரதிர்ச்சியான விஷயம். மக்குவதற்கு 400 வருடங்கள் பிடிக்கும் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்களை உண்ணுவதை யார்தான் விருப்பப்பட்டு செய்வார்கள்? சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகளின்படி உப்பின் உபயோகம் அதிகரித்திருக்கும் இந்த வேளையில் இந்த துகள்களின் தாக்கமும் அதிகரித்துள்ளது என்பது வேதனைக்குரியது. இன்சைட் தி டீப்பஸ்ட் கிரியேச்சர்ஸ். உலகின் மிக ஆழமான கடல் பகுதி எனப்படும் மேரியானா ட்ரென்ச்சையும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் விட்டு வைக்கவில்லை. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த ஆழ்கடல் பகுதியில் வாழும் கிரஸ்டஷின்ஸ் எனப்படும் ஒரு வகை ஒட்டு மீன்கள் உடலின் செரிமான மண்டலத்தில் இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த வகை மீன்கள் 36,000 அடி ஆழத்தில் வசிக்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாது, தென் பசிபிக் கடலில் அமைந்துள்ள மற்றொரு ஆழ்கடல் பகுதியான நியூ ஹெப்ரேடஸ் ட்ரென்ச்சில் பிடிக்கப்பட்ட கடல்வாழ் உயிரினங்களின் உடலிலும் நைலான் ஃபைபர்ஸ், ரயான், லயோசெல் மற்றும் ராமி போன்ற பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால், கடலில் பாதிக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை தங்கள் உணவாக உட்கொண்டு இருப்பதுதான். தற்பொழுது மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆழமான பகுதியான மாரியானா ட்ரென்ச் சாதனை படைத்திருப்பது வேதனைக்குரிய விஷயமே. ஜாயிண்ட் பிளாங்க்டான் டிராப்பிங்ஸ். நம்மால் உருவாக்கப்பட்டு பரப்பப்படும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடலின் தரைமட்டத்தை சென்றடைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு காரணம் ஜெயின்ட் பிளாங்க்டான் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடல் உயிரியாகும். பொதுவாக 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட இந்த உயிரினம் இறை பிடிப்பதற்கு மியூக்கஸ் விப் எனப்படும் வலையை பின்னுகிறது. இந்த வலையானது அதன் இறையை மட்டுமல்லாது கடலின் மேல்மட்டத்தில் மிதக்கும் நுண் துகள்களையும் கவர்ந்து இழுத்துக் கொள்கிறது. 2017 மான்டரே பே எனும் இடத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் ஒரு ஜெயின்ட் பிளாங்க்டானுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் செலுத்தப்பட்டு காண்பிக்கப்பட்டது. அதில் பிளாங்க்டான் நுண் துகள்களை கிரகித்து பிளாஸ்டிக் பில்லட்டுகளாக வெளிப்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பிளாஸ்டிக் பில்லட்டுகள் கடல் நீரில் மூழ்கி கடலின் அடிமட்டத்திற்கு செல்கின்றன. இந்த நிகழ்வு குழப்பமான நமது கேள்விக்கு விடையாக அமைந்தாலும், கடல் சார்ந்த உணவுகள் மூலம் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மீண்டும் சுழற்சியாக நம் சமையலறையை வந்தடைவது விந்தனையான விஷயமே. த சிகரெட் ஃபேக்டர். பிளாஸ்டிக் பைகளினால் ஏற்படும் குப்பைகளே கடல் மாசுபாட்டிற்கு காரணம் என்றால் அது தவறான ஒன்றாகும். பிளாஸ்டிக் பைகளுடன் ஒப்பிடும் பொழுது சிகரெட்டில் பில்டராக பயன்படுத்தும் சிகரெட் பட்ஸில் இருந்துதான் அதிகளவு மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வெளிப்படுகிறது. 2014 கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட வாலண்டியர்களுக்கு 2 மில்லியன் சிகரெட் பட்கள் கடற்கரை பகுதிகளில் சிக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பில்டரானது செல்லுலோஸ் அசிட்டேட் எனும் பிளாஸ்டிக் பொருட்களால் ஆனது. ஒரு தனித்து சிகரெட் பில்டர் 1000கணக்கான மைக்ரோ பார்ட்டிகல்ஸை வெளிப்படுத்துவதும் ஆச்சரியமான விஷயமே. இதனாலேயே சில ஆராய்ச்சியாளர்கள் பில்டர் இல்லாத சிகரெட்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இதனால் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த சிகரெட் பட்களை சுத்தம் செய்யும் பணிக்கான செலவு வருடத்திற்கு $41 மில்லியன் குறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயின்ட் ஆர்டிக் ரிலீஸ். உலக வெப்பமயமாதலால் மட்டுமல்ல மைக்ரோ பிளாஸ்டிக்காலும் பாதிப்படையும் பிரதேசமாக உருமாறி வருகிறது ஆர்டிக் பிரதேசம். 2018 ஆராய்ச்சியாளர்கள் ஆர்டிக் பகுதியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்குட்படுத்தினர். இதில் 2 விதமான சூழ்நிலை ஆர்டிக் பகுதியில் நிலவுவது தெரிய வந்தது. அதன்படி 1 லிட்டர் நீரில் 12,000 மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆர்டிக் பிரதேசத்தின் எல்லா பகுதிகளிலும் பறந்து காணப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. மற்றொரு புறம் இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் உறைபனியில் உறைந்த நிலையில் இருப்பதால் கடல் உயிரினங்கள் இவற்றை உட்கொள்வது தவிர்க்கப்பட்டுள்ளது. எனினும் உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பருவநிலை மாற்றம் இந்த மைக்ரோ பார்ட்டிகல்களை உறைபனியிலிருந்து விடுவித்துக் கொண்டிருப்பதும் வேதனைக்குரிய விஷயமே. பீப்புள் ஆர் ட்ரிங்கிங் இட்.
மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடல் நீரில் மட்டும்தான் காணப்படுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. நாம் பயன்படுத்தும் குடிநீரிலும் இவற்றின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. 2017 நடைபெற்ற ஆராய்ச்சியின் பொழுது 12 மேற்பட்ட நாடுகளில் இருந்து நீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. இதில் 83% மாதிரிகளில் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் மட்டும் இதன் தாக்கம் 94% இருந்தது குறிப்பிடத்தக்கது. குழாய் நீரில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுக்கு அடுத்தபடியாக பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் பியூரிஃபைடு வாட்டரிலும் மேற்கொள்ளப்பட்டது. 2018 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால் 9 நாடுகளிலிருந்து 259 பாட்டில் நீர் ஆய்வுக்காக சேகரிக்கப்பட்டது. இம்முறை மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் தாக்கம் 90% இருந்தது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் காற்றில் இருந்தோ அல்லது அத்தொழிற்சாலை ஊழியர்கள் பயன்படுத்தும் உடைகளில் இருந்தோ வந்திருக்கலாம் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.